பீப்புள் ஹவ் ஆல்வேஸ் சேலஞ்ச் ட்ரெடிஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷனுக்குள்ளேயே இருந்துட்டு அதை வந்து எவ்வளவு தூரம் நம்மளால் வந்து இனோவேட் பண்ண முடியுங்கிறதுக்காக அப்படியே அந்த பார்டரை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி அப்போ தான் வந்து க்ரியேட்டிவிட்டி கேன் லீட் டு நியூ டைமென்ஷன்ஸ், புது லிட்ரேச்சர் வர முடியும். இல்லைன்னா இருக்கிறதையே நம்ம வந்து திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி ஆகிடும். காளிதாசன் கூட புராணமித்தியவ நசாது சர்வம் நச்சாபி காவியம் நவமித்தியவத்யம் பழசுங்கிறதுக்காக நல்லதுன்னு சொல்ல முடியாது, புதுசுங்கிறதுக்காக அதை ஒதுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சந்தஃப் பரீட்சிய, பெரியோர்கள் அதை வந்து பரீட்சை பண்ணி எது பெட்டர் எது பெட்டர் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும்னு காளிதாசனே சொன்னது. அந்த வழியில் சேலஞ்ச் பண்ணுறதுக்குன்னுட்டு இன்னொரு ஒரு சம்ஸ்கிருத ஆத்தர் யாருன்னா பாவபூதி. ஒரு ஒரு கட்ஸ் அவருக்கு. எப்படின்னா எல்லாரும் வந்து சிருங்காரபரமாக காவியம் எழுதிட்டு இருக்கிற அந்த சமயத்தில், 8th century போல்டாக ஒரு ஸ்டெப் எடுத்தார். ஒரு கருணரசம், அதாவது சோகம், உத்தர ராமச்சரிதம்னுட்டு சொல்லி ஒரு நாடகத்தை எழுதினார். அதே மாலதி மாதவம்னுட்டு பீபத்சம், பீபத்சம்ங்கிறது அருவருப்பு, கம்ப்ளீட்டாக ஸ்மசானம் அஸ்தி இதுதான் அந்த இடத்துல, அப்படியே எலும்பு கூடு, இதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்படி அவர் வந்து ஒரு இதை எழுதினார், ட்ராமா எழுதினார். ஹவு டு யூ திங்க் ஹி மஸ்ட் ஹவ் ஃபெல்ட்? அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெடிஷனை வந்து சேலஞ்ச் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி எப்படி நினச்சிருக்கணும், எதுக்காக எழுதினார் அப்படிங்கிறத அவரே மாலதி மாதவத்தில் சொல்கிறார். ஏனாம கேச்சித் இகன பிரதயந்த்யவஜ்ஞாம். நிறைய பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும் அந்த சமயத்தில். ஏன்னா இப்போ எல்லாரும் சிங்காரபரமாக எழுதுருச்சு, அருவருப்பை வந்து படிக்கணும்னு ஒருத்தருக்கு வந்து இஷ்டம் கூட இருக்காது. அதனால் அதை வந்து நிறையா அவதூறு சொல்லியிருக்கணும், அவமதிச்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறார், ஏனாம கேச்சித் இகன பிரதயந்த்யவஜ்ஞாம். யாரெல்லாம் எனக்கு வந்து ஒரு அவஜ்ஞா, என்னை வந்து அவமதிக்கிறாளோ, ஜானந்தி தே கிமபி, அவளுக்கு நிறையா தெரியும், தான் பிரதி நைஷயத்னஹா, அவளுக்கு நான் வந்து இந்த எஃபர்ட்டை போடலை. உற்பத்தியதே அஸ்தி மம கோபி சமான தர்மா. என்ன ஒரு சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு தீர்மானம், எவனோ ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவான், என்னுடைய ஒரு சமான தர்மா, என்னுடைய வேவ்லெங்க்த்தில் இருப்பான், ஃப்ரீக்குவன்சியில் இருப்பான், நான் எழுதின காவியத்தை அப்ரிஷியேட் பண்ணுவான். அஸ்தி மம கோபி சமான தர்மா, இல்லை இப்போவே இருக்கானோ என்னமோ, ரெண்டுத்துக்கும் என்னப்பா எவிடன்ஸு அப்படின்னா, காலோஹ்யம் நிரவதி, என்னைக்காவது பிறப்பான்னா, இன்னைக்கு இல்லாட்டா கூட, இன்னைக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணலன்னா, ஒரு ஃபியூ சென்ச்சுரிஸ் கழிச்சு எவனோ ஒருத்தன் வரப்போகிறான். காலோஹ்யம் நிரவதிகி, டைம் இஸ் இன்ஃபினிட். அதனால் அன்னைக்கு அவன் என்னுடைய ஒர்க்கை பின்னாடி பார்த்து அப்ரிஷியேட் பண்ண போகிறான், அல்லது இன்னைக்கே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கோணத்தில் இருக்கலாம். விபுலாச்ச பிருத்திவி, இந்த பூமி அவ்வளோ பெருசு, எவனாவது ஒருத்தன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டானா என்ன? ஏன்னா ஆஃப்டர் ஆல் ட்ரெடிஷன்னுங்கிறது வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சிருக்கணும், அன்னைக்கு அது வந்து சேலஞ்சாக இருக்கணும், நாளடைவில் அது வந்து அப்படியே ட்ரெடிஷனாக மாறி இருக்கணும் இல்லையா?